ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் வில்லேஜ் லைஃப் ஸ்டைல். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம இன்னைக்கு சேனல்ல குக்கிங் வீடியோ எதுவுமே போடல, ஃபர்ஸ்ட் டைமா சேனல்ல ஒரு விளாக் போட போறேன். எங்க அம்மா வீட்டுக்கு நாங்க போக போறோம். ஸோ வீட்டுல எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. பசங்க எல்லாம் எங்க அம்மா வீட்டுக்கு போற வழி, வீட்டுல போயிட்டு அங்க என்ன எல்லாம் இருக்குது அப்படின்னு உள்ளதை அங்க போய் நான் காட்டுறேன். இப்போ வாங்க வீடியோல போய் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். நான், என்னோட ஹஸ்பண்ட், என்னோட ரெண்டு பசங்க, இதான் என்னோட ரெண்டாவது பையன். தூக்கம் வந்துடுச்சு, அதான் இப்படி இருக்கிறான். இது என்னோட ஹஸ்பண்ட், டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க எங்க ஊர்ல இருந்து. இப்பதான் நாங்க போயிட்டு இருக்கோம். எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வீடியோவை கண்டினியூ பண்றேன். ஊரில் நல்ல மழை, ரோட்டில் எல்லாம் தண்ணி, அதனால் நிறையவே தேங்கி இருக்கு. இது மெயின் ரோடு வந்துட்டோம். இந்த பிளேஸோட பேர் வந்து மயிலோடு. இந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். ரெண்டு பக்கமும் நிறைய புளிய மரம் இருக்கும். இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பக்கம் ஏதாவது வந்தீங்கன்னா பார்த்து பாருங்கள். இந்த இந்த பிளேஸோட பேர் திருவிதாங்கோடு. இங்கே ரொம்ப ஃபேமஸான ஒரு சர்ச் இருக்குது. இந்த சர்ச் வந்து எப்போவுமே ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். இப்போ லாக்டவுன் ஆனதுனால யாருமே இல்லை இங்கே. இதெல்லாமே திருவிதாங்கோடு தான். இது நேஷனல் ஹைவே வந்துட்டோம். அழகிய மண்டபம், இங்கே நிறைய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேக்கரிஸ் எல்லாமே இருக்குது, ஹோட்டல்ஸ். இது மிளகுமூடு ஜங்ஷன். இந்த ஜங்ஷன்லேயே நிறைய கடைகள் இருக்கும். இதெல்லாமே நேஷனல் ஹைவே தான். இது எங்கள் ஊருக்கு போகிற வழி, ரொம்பவே நல்லா இருக்கும். ஆல்மோஸ்ட் வீட்டு பக்கம் வந்துட்டோம். இது ரேஷன் கடை, ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. இதுதான் எங்க வீடு. அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். பையன் இங்க வந்ததுல ரொம்பவே ஹாப்பியா இருக்கான். இங்க நிறைய செடி, காய்கறி, நிறைய ஃப்ளவர்ஸ் இதெல்லாமே இருக்கு. எல்லாமே நான் உங்களுக்கு காட்டி தரேன். இது என்னோட ஹஸ்பண்ட். நிறைய காய்கறியும் இருக்கு, நிறைய செடியும் இருக்குது. ஒரு பக்கம் வந்து காய்கறி இருக்குது. இதெல்லாம் வெண்டைக்காய். வெண்டைக்காய் நிறைய பிஞ்சிருக்கு. இந்த பக்கம் வந்து இருக்கிறது தக்காளி. இந்த லைன் ஃபுல்லுமே தக்காளி. இந்த பக்கம் ஃப்ளவர்ஸ். இது வந்து பச்சை மிளகாய், க்ரீன் சில்லி. இந்த பக்கம் ஃபுல்லுமே ஃப்ளவர்ஸ். அம்மாவுக்கு ரோஸ் அப்படின்னா ரொம்பவே இஷ்டம். ரோஸ் மட்டும் இல்லை, எல்லா ஃப்ளவர்ஸுமே, அதனால் ரொம்பவே கேர் பண்ணுவாங்க. நிறைய ஃப்ளவர்ஸ் வீட்டில் இருக்குது. இதெல்லாமே ரோஸ். இது பயர், ரொம்ப நீளமாக இருக்கும். இதுதான் எங்கள் வீடு. இது அதே இதில் எல்லோ ரோஸ், எல்லோ கலர், நல்லா இருக்கும். நிறைய பூ பூக்கும். இது ரெட் கலர். இதெல்லாமே நாடன் வெரைட்டி. இது எல்லோ கலர், இது பிங்க், இது பட்டன் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளவர் வந்து ரொம்பவே சின்னதாக தான் இருக்கும், ஆனால் நிறைய பூ இருக்கும். சைஸ் வந்து, பூவோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த ஃப்ளவர் முன்னாடி நாங்கள் சின்ன பிள்ளையில் தெருவோரங்கள்லாம் நிறையவே இருக்கும். இப்போ இது அழிஞ்சிட்டே வருது. அதோட நேம் எனக்கு கரெக்டாக தெரியல, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். இந்த பக்கம் எல்லாமே பூ வெரைட்டி தான், ரோஸு, லில்லி இதெல்லாமே இருக்குது, அரளி, ஜெரிஃபரா. இதை எங்கள் ஊரில் இட்லி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக நான் நேம் வந்து எனக்கு தெரியல.
இது கிரவுண்ட் ஆர்கிட், நல்லாயிருக்கும். இந்த ஃப்ளவர் மேக்ஸிமம் இதில் பூ இருக்கும், பூ இல்லாத நாளே இதில் இருக்காது, அப்படி பூத்துட்டே இருக்கும். பூ வந்து ஒரு ட்ரிப் பூத்ததுன்னா அது நிறைய நாள் அப்படியே நிற்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாமே அந்த கிரவுண்ட் ஆர்கிட் தான், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. இது அந்தூரியம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெட் கலர், நல்லாயிருக்கும். இதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது, ஒயிட், பிங்க் உண்டு, ரெட் உண்டு. கெமிக்கல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாததுனால தேனி தேன் எடுக்க வந்து உட்காந்துருக்கு. இந்த பூவோட நடுவில் பார்த்து பாருங்க, இந்த பூலேயும் இருக்குது. இந்த பூ ரொம்ப வாசனையாக இருக்கும். இது ரெட் கலர் ரோஸ், இது சேம் பட்டன் ரோஸ் பிங்க் கலர், இதெல்லாம் இப்போதான் வாங்கிட்டு வந்திருக்காங்க, என்னதான் நடுவாங்க. இது கிரவுண்ட் ஆர்கிட்ல எல்லோ கலர், இதை யூபோர்சியான்னு சொல்லுவாங்க, அரளி, ஒரு டைப் ஆஃப் அரளிப்பூ. இது ஒரு வித்தியாசமான டைப், ஃபஸ்ட்டு இது வந்து எல்லோ கலரில் இருக்கும், அப்புறம் இந்த ஆரஞ்சு கலர் ஆகும். நான் சொன்னேன் எல்லோ கலரில் இருக்கும்னு, ஃபஸ்ட்டு இது மாதிரி தான் இருக்கும், பூ பூக்கும் போது இந்த எல்லோ கலரில் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் ஒரு 1 வீக் ஆனதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் ஆகும். இது ஆரஞ்சு கலர் பட்டன் ரோஸ், குட்டியாக தான் இருக்கும், ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இதே இதில் பிங்க் இதுக்கு முன்னாடி காட்டி தந்திருந்தேன். இது ஜெரிஃபரா, இது எல்லோ கலர், இது நாடன் வெரைட்டி, ஒட்டு கிடையாது. இதுவும் அப்படிதான், இதோட வாசனை நல்லா இருக்கும். இதுவும் அந்த பட்டன் ரோஸ் தான். இது கிரவுண்ட் ஆர்கிட், இதோட நேம் எனக்கு கரெக்டாக தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா சொல்லுங்க. இதுவும் ஒரு டைப் ஆஃப் அரளி தான். இது நவர பச்சலை, இது திப்பிலி, இது பரண்டை, ஜாயிண்ட் பெயின்ஸுக்கு ரொம்ப நல்லது. இது கீழ்காய் நல்லி, துளசி, இதெல்லாமே மூலிகை ஐட்டம்ஸ். இது மருதாணி செடி, இந்த பக்கம் எல்லாம் அந்தூரியம் தான். இது ஒயிட் கலர் அந்தூரியம், இதுவும் ஒயிட் தான். இந்த அந்தூரியம் பூவும் ஒரு ட்ரிப் பூத்தது அப்படின்னா அந்த ஃப்ளவர் வந்து நிறைய நாள் நிற்கும். இது கிரவுண்ட் ஆர்கிட், இந்த ரெட் கலர் அந்தூரியத்தை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. மைண்ட் அப்செட்டாக இருந்துச்சு அப்படின்னா எங்கள் வீட்டில் இந்த ஃப்ளவர்ஸை பார்த்தாலே ரொம்ப மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். இது ஒயிட்டு அந்தூரியந்தான், இது லைட் பிங்க்,
இந்த தென்னை மரத்தில் நல்ல மிளகு படர விட்டுருக்கோம். பக்கத்தில் ஒரு சின்ன கரலீஃப் நிக்கி. இந்த ஃப்ளவரோட நேமும் எனக்கு கரெக்டாக தெரியல, ஆனால் ரொம்பவே நல்லா இருக்கும் இதை பார்க்க. இது கேபேஜ். இதில் இன்னும் கரெக்டாக காய் பிடிக்கல, இந்த மாதிரி தான் வரும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி தான் வரும். இல்லைன்னா ஒரு பால் போல் இருக்குல்ல, இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். இனி தான் காய் பிடிச்சி வரும். காய் பிடிக்கும் போது உங்களுக்கு காட்டித்தரேன். வீட்டுக்கு பின்னாடி நிறைய கோழிங்க இருக்குது. எல்லாமே நெட்டு போட்டு கவர் பண்ணி வச்சுருக்குறோம். அந்த பக்கம் மட்டும்தான் இருக்கும், இந்த பக்கம் வராதது. வீட்டுக்கு உள்ளாடி போகிறோம். உள்ளாடி வந்து ஃப்ரண்டில் ஷோகேஸ் இருக்குது. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது என்னோட மூத்த பையன், சின்ன ஸ்டேஜில் உள்ளது. பசங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா அம்மா வீட்டுக்கு போய் ஒரு 3-4 months இருக்கும். லாக்டவுன் போட்டதில் இருந்தே போகல. ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க பசங்க. ஊஞ்சலில் கூட ரொம்பவே ரொம்ப நேரம் உட்காந்து ஆடினாங்க. என் ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்து என் அம்மா வீட்டுக்கு நம்ம பைக் ட்ராவல் அப்படின்னா ஒரு 10 minutes தான் ஆகும். ஸோ நாங்கள் அடிக்கடி போவோம். இப்போ லாக்டவுன் போட்டதுலேருந்து போகவே இல்லை. ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க பிள்ளைங்க. நான் வந்ததுலேருந்தே என்னோடய அம்மா அப்பாவை காட்டலை. இதுதான் என்னோடய அம்மா அப்பா. மூத்த பையன் கூட உட்காந்து செல்ஃபி எடுத்துட்ருக்காங்க. செல்ஃபி எடுக்கிற ஆளை பாருங்க. ரொம்பவே அவங்களும் என்ஜாய் பண்ணாங்க நிறைய நாளத்துக்கு அப்புறம் பசங்களை பார்க்குறதுனால. பசங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. வீட்டில் இருந்து வெளியே வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட் வெளியே போனாங்க. லாக்டவுன் போட்டதில் இருந்து எங்கள் வீட்டில் நான் பசங்களை வெளியே விடுறதில்லை. ஃபுல்லுமே ஹவுஸ் அரெஸ்ட் போல் வச்சுருந்தேன். இங்கே வந்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரீடமாக இருந்துச்சு. ஃபுல்லுமே வெளியே உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. தாத்தாவை கூட இருந்து விளையாடிட்டு இருந்தாங்க. சின்ன பையனோட கையில் ஒரு ஃபோன் இருந்துச்சு. அந்த ஃபோனை வச்சு தான் அவன் விளையாடிட்டுருக்கிறான். ஃபோனை காதில் வச்சுருக்கிறான். காம்பவுண்டில் ஏற ஏறி விளையாடிட்டு இருந்தாங்க. அப்பா பிடிச்சிருந்தாங்க. சின்னவன் ஏறின உடனே பெரியவன் நானே ஏறேன் அப்படின்னு ஏறிட்டான். ஏற விளையாடிட்டே இருந்தாங்க. டைம் போனதே தெரியல. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். மேலே ஏறி ஏறி சாடி இந்த மாதிரி தான் விளையாடிட்டு இருந்தான் சின்ன பையன். அப்பாவை விடவே இல்லை. ஃபுல்லும் இந்த மாதிரி விளையாட சொல்லிகிட்டே இருந்தான். கிளம்பும்போது சரி ஸ்வீட் அம்மா அப்பா கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்படின்ட்டுன்னு உட்காந்துருந்தேன். ஹஸ்பண்ட் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரொம்பவே ஜாலியாக போச்சு. பையன் ரொம்ப டல்லாக இருந்தான் வீட்டுக்கே கிளம்புவோன்னு சொன்னதுனால. ரொம்ப அப்செட் ஆகிட்டான். சரி இன்னொரு நாள் கூட்டிகிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி அவனை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தோம். பையனை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு எப்படியோ கிளம்பிட்டோம். வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டுருக்குறோம். அவன் ரொம்ப அப்செட்டாகவே இருந்தான். வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். வீடியோ பார்த்தீங்களா? எங்கள் அம்மா வீடு எப்படி இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ளவர்ஸ் எல்லாமே ரொம்ப நிறைய இருந்துச்சு. நிறைய ஃப்ளவர்ஸோட நேம் எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.